அடாடாடாடாடாடா பணம் 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 உயிரை வாங்கலானுங்க. ஏண்டா வாங்கின பணத்துக்கு வழி இல்ல, மேல வர பணமா? இந்த மழை காலம் முடிஞ்ச உடனே எங்களுக்கு நல்ல காலம் வந்துருங்க. அப்ப வட்டியும் முதல் மாசே தராமுக. சரி அவசரமா எனக்கு வேலை இருக்குது, சொல்றேன் போங்க போங்க. இடத்தை காலி பண்ணுங்க. Thank you.
நம்ம போட்டி போட்டு நல்லா விலை ஏத்தி வச்சோம். என்ன மூளை என்னங்க உங்களுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரி சரி முதலாளி வர்றாரு. அழகப்ப மகளா நீ? ஆமாங்க. ரொம்ப அழகா இருக்க. தலைவலி. யாருக்கு? எங்க அப்பாவுக்கு. அதனால தான் நான் வந்தேன். பரவாயில்லை, இனிமே தினமும் நீயே வா. நீங்க மீன தானே வாங்கணும்? ஆமா. என்ன விலை? ஒரு கூடை 20 ரூபாய்ங்க. 20 ரூபாயா? உங்க அப்பா 10 ரூபாய்க்கு தானே கொடுத்துருந்தான். அவர் வயசா போச்சுங்க, அப்படிதான் சொல்லுவாரு. விடுங்க ஐயமா. ஏ மாணிக்கா, உன் மீன் என்ன விலை? கூட 25 ரூபா. என்னப்பா இது, விலையெல்லாம் ஒரே அடியா ஏறுது? பொம்பளை மீனுக்கா 20 ரூபான்னா ஆம்பளை மீன் அதை விட ஒஸ்தியாச்சா? நான் அடிக்க பேசுறேன். பொம்பளை என்ன அவ்வளவு மட்டமா? அப்ப எங்க மீன் 28 ரூபாய்? அப்ப இது 30 ரூபா. இது 30 ரூபா. என்னப்பா இது, விளையாடுறீங்களா? விளையாடல, விலையை சொல்றோம். இஷ்டம் இருந்தா எடுங்க, இல்லன்னா விடுங்க. புரியுது புரியுதுரா? எங்களுக்கு இப்ப தாங்க புரியுது. அதே வேலைக்கு எல்லாம் மீன் லாரியில ஏத்து. எதுக்கு ஜமா இவ்வளவு விலைக்கு? வாங்க போலாம், எல்லாம் அழுகி நாரட்டும். நீ ஒரு மறையண்டா, இன்னைக்கு லோடு போகலடா, நம்ம மானம் போயிடும். சீக்கிரமா இங்க நின்னுட்டு இருந்தா விலை வேற ஏறிடும் போல இருக்கு. மாணிக்கம், நீ வந்த அதிர்ஷ்டம் என்னைக்கு இல்லாத நாமப்பா. இன்னைக்கு ரொம்ப என்ன முத்து, இன்னைக்கு வந்துட்டீங்களா? நீ வரும்போது நான் வராம இருப்பேன். உங்களுக்கு தான் நஷ்டம். நீ ஏண்டா குறுக்க பேசுற? உங்களுக்கு நல்ல சொல்ல கூடாதுங்களா? என்ன சொல்ல போறேன், பழைய விலை தானே? இல்லைங்க, இன்னைக்கு மீன் ரொம்ப கம்மிங்க. அதனால 35 கேட்க போறேன். கேப்பா, நீ ஆம்பளை, 40 கேப்பேன். கண்டிப்பா, அது கூட உங்களுக்காக தான். ஏ முத்து, நீயும் அதே 40 தானே? ஏதோ போட்டு கொடுங்களேன், இவங்களை விட மாட்டாங்களா? யார் சொன்னது? நீ ஒஸ்திதான். இதுக்கே 40 கொடுக்கும் போது உன் மீனுக்கு 50 கொடுக்கலாம். நாங்க 50 கம்மி கொடுக்க மாட்டாங்க. கெடுத்துட்டிய காரியத்தை பாரு. கும்பளை மீனுக்கு 50 கொடுக்கும் போது நீயும் அதையே கேட்கலாமா? ஆம்பளை அந்த சென்ன ஆகுறது. நீ 55 கேடு. எதுமா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்க. பாப்பா, அரையாப்பா, உன் மக மார்க்கெட்டுக்கு வந்த விற்பாடு மீன் விலையெல்லாம் எப்படி ஏறி போச்சு தெரியுமா? கூடைக்கு 50 ரூபாயா? கிடைச்சாலும் எடுத்து உங்க தலைவருக்கு மாலையா கட்டி போடுங்க. அவரே கையை தட்டிப்பாரு, நீங்க உங்க வயிற்ற தட்டிக்குங்க. என்ன இருந்தாலும் மாணிக்கத்துக்கு புத்தியே இல்லப்பா. பட்டினு கிடக்குறவங்க போய் பணக்காரங்கிட்ட மோதலாமா? ரொம்ப சாமர்த்தியமா முதல் நாள் வந்து விலை ஏத்தினாரு இவர். இவர் முதலாளி, மூடி அதிகமாச்ச. மறுநாள் வந்து நல்லா வயத்துல அடிச்சாரு. கடைசியா கண்ட பலன் மீனெல்லாம் அழுகி போனதான் மிச்சம். மாணிக்கம் தனிக்கட்ட, அவர் வீராப்பு பேதலாம். ஏதோ பெருசா செய்யறேன்னு பட்டணத்துக்கு போயிட்டாரு. இந்த புள்ள குட்டியில வச்சுக்கிட்டு நாம என்ன செய்யறது?
அதான் நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. என்ன? மாணிக்கம் திரும்பி வர்றதுக்குள்ள நாம எல்லாரும் முதலாளிகிட்ட போய் அவரு காலகையில விழுந்து கொஞ்சம் பணத்தை கடனா வாங்கிட்டு வரலாப்பா. ஆமா, அதுதான் சரியான முடிவு. வாங்க போகலாம். வாங்க போக. என்னப்பா பாக்கிட்டு இருக்கீங்க? கை நாட்டு போட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. போடுங்க போடுங்க. பாணிக்கம், உன் பேச்சுல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. உங்க குப்பத்து மீனை எல்லாம் நானே வாங்கிக்கிறேன். நீ பயப்படாம போயிட்டு வா. ரொம்ப நன்றி. தயவுசெய்து நாளைக்கு கடற்கரைக்கு வந்துருங்க. வரேன், கண்டிப்பா வரேன். மாணிக்கம், இந்த 1000 ரூபாய இப்ப நீ அட்வான்ஸ் வச்சு. வேணாங்க, நீங்க அங்க வந்து எங்க மீனை எல்லாம் வாங்கின பிறகு பணத்தை கொடுத்தா போதும். பாத்தீங்களா? போயிட்டு வா. நல்லது. நீலமேகத்துக்கிட்ட கடன் வாங்கினீங்களா? அவன் சொன்ன கண்டிஷனுக்கு எல்லாம் சம்மதிச்சு கையெழுத்து போட்டீங்களா? ஏன் போட்டீங்க? பயிர் காயுது, புள்ள குட்டி எல்லாம் சாகுது, வேற நாங்க என்னதான் செய்யறது? இந்த மாதிரி பத்திரங்களை வச்சுக்கிட்டாலே நம்ம எல்லாரையும் அழிக்க பாக்கலாம். இவ்வளவு பட்டு உங்களுக்கு புத்தி வரலையே? நடந்தது நடந்து போச்சு. அவருக்கு எழுதியும் கொடுத்துட்டோம். இனிமே என்ன செய்யணும்? நீயாவது சொல்லு தம்பி. இதுக்காகத்தான் பட்டணத்துக்கு போய் புதிய அஜெண்டா பார்த்து ஏற்பாடு செய்து வந்திருக்கேன். இனிமேல் நீலமேகத்துக்கு நாம எல்லாம் மீனை விற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு பணம் தானே வேணும். புதிய ஏஜென்ட் கிட்ட வாங்கி திருப்பி கொடுத்துருவோம். வாங்க. Thank you.